வணக்கம் வந்து நம்ம என் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்டிடாக்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இந்த உலகம் சார்ந்த ஒரு 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 கேள்விக்குண்டான ஒரு பதிலும் அதே கேள்விக்கு ஆன்மீக சம்மந்தமான ஒரு பதிலும் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா இதை நம்மளுடைய நேயர்கள் கேட்டது எனக்கு ஒருத்தங்க மெயில் பண்ணியிருந்தாங்க ஒன்று ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடந்ததுனால தான் நான் அதை இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வாழக்கூடிய உலகம் முதல்ல எப்படின்னு புரிஞ்சுக்குவோம் அப்புறம் ஆன்மூலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களும் அதோட கம்பேர் பண்ணி எது அதுக்கும் உண்டான ஒரு புரிதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துக்கும் சரிங்களா ஒரு செய்தி அப்படிங்கிறது நமக்கு தெரியறது அப்படின்னு சொன்னால் மூன்று வகையில் நமக்கு வந்து ஒரு செய்தி அப்படிங்கிறது தெரிய வரும் ஒன்று நம்மளே நேரில் நின்று பார்க்குறதுங்கிறது ஒன்று எல் நம்ம கண்ணு கொண்டு பார்க்குறது இந்த கண்ணு கொண்டுங்கிறது ஞானக்கண்ணாகவும் இருக்கலாம் ஊனக்கண்ணாகவும் இருக்கலாம் ஆக மொத்தம் நம் கண் கொண்டு ஒரு காரியத்தை பார்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா இது முதல் வ வழியில் நம்ம ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது வழியாக ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிறது என்ன ஒரு நல்ல கற்றறிந்த ஒரு ஞானி அனுபவத்தின் பேரில் எழுதிய நூலை படிக்கும் பொழுது அதன் மூலமாக நம்மளுடைய அறிவு வளர்த்திக்கிட்டு இது ஒரு விஷயம் இப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது இது ரெண்டாவது விஷயம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கேள்வி ஞானத்தினால் ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு செய்தியை கேட்குறோன்னா அந்த செய்தி உண்மைதானாங்கிறது நம்மளுடைய அனுமானத்தின் பேரில் அந்த ஒரு செய்தி உண்மையானு தெரிஞ்சுக்கிறது இது மூணாவது விஷயம் அப்போ இந்த மூன்று நிலைகளில் தான் நம்ம வந்து ஒரு செய்தி அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிற நம்மளால் ஊர்ஜிதமாக நம்மளால் எடுத்துக்க முடியும் சரிங்களா இதில் வந்து நம்ம என்றைக்குமே தெளிவாக இருக்கணும் இப்போ ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நேர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா இப்போ இந்த கல்கத்தாவில் தான் நான் ஒரு டாக்டர் பிரச்சனை வந்தது இல்லையா இப்போ ஏன் இது இப்படி நடந்தது இது வந்து ஆன்மூலகத்திலே முடிவு பண்ணிட்டு வந்தது தானா ஏன் இப்படி ஒரு நிகழ்வு முடிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க ஏன் இறைவன் வந்து வந்து அனுமதிச்சாங்க ஸோ இப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய முன்வினை கருமம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு கேட்க இன்னொருத்தங்க என்ன கேட்குறாங்க ஏன் வந்து இன்னைக்கு குருமார்கள்னு சொல்லக்கூடியவங்க தெய்வமெல்லாம் வந்து காப்பாற்றுறதுக்கு போகலை அப்போ இவங்கெல்லாம் இருக்காங்களாங்கிற ஒரு சந்தேகமே நமக்கு வந்துடுது இல்லைங்கிற மாதிரி இந்த மாதிரி கேள்விகள் தவறில்லை ஒரு மனசு வந்து இப்படி ஒன்று கேட்கும்போது ஒரு பதபதப்பு அது அப்படிங்கு கேட்கும்போது ஒரு பதபதப்புனால இந்த மாதிரி நியாயமான கேள்விகள் தான் தப்பில்லை சரி இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு அட்ரஸ் பண்ணுவோம் இப்போ அந்த மூன்று வலைகளில் ஒரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு பார்த்தீங்களா இப்போ அங்கே வருவோம் இப்போ நம்ம வந்து கண்ணுக்கு நேரம் எங்கே நடந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கல நீங்கள் பார்க்கலீங்க நாங்கள் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி தாங்க உங்களுக்கு சொல்கிறோன்னு சொல்லக்கூடியவங்களா யாராக இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருந்தாங்க சரிங்களா இன்றைக்கி அந்த மீடியா தான் உண்மையை சொல்லுதா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த உலகத்தை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்க வேண்டியது அப்படின்னு அர்த்தம் இன்னும் பச்சை பிள்ளையாக ஒரு வெகுளியாக தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா மீடியா வந்து அந்த மாதிரி உண்மையான ஒரு மீடியா இருந்ததெல்லாம் ஐதரளி காலத்தோடு முடிஞ்சு வச்சு ஸோ அப்போ அதெல்லாம் வந்து கிடையாது அப்படி மீடியா சொல்கிறது தான் உண்மை இங்கே நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய குழப்பங்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ராம்குமார் ஸ்வேதா கேஸிலிருந்து தூத்துக்குடியில் சுட்டு கொண்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வரைக்கும் போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு ரவுடிகள்லாம் சுற்றிட்டு தான் போய் எல்லாத்தையும் அடித்து உடச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதும் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் இறந்தாங்க வருங்க அந்த கேஸ்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்க அப்துல் கலாம் வந்து தான் இறக்கிறதுக்கு முன்னதாக அந்த மேடையிலிருந்து கீழே விழுகிற மாதிரி ஒரு பிக்சர் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணாங்க அது ஆக்சுவலாக அது ஃபேக்கு அது ரொம்ப முன்னாடி நடந்த ஒரு ஒரு பிக்சர் தூக்கி அது போட்டாங்க ஸோ அந்த நியூஸ்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம் அப்போது இதெல்லாம் தான் மீடியா இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மீடியாக்கிட்ட ஒரு பெரிய பவர் இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அது உங்க நான் உங்களை நம்ப வைக்க முடியும் இதே மீடியா தான் வந்து எல்லா கட்சிகளையும் ஆட்சியும் வந்து தவறாக பேசிகிட்டு இருக்கோம் அதே மீடியா தான் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு ஆறு மணிக்கு அந்த ஒவ்வொரு கட்சிக்காரங்களை உட்கார வச்சு ஒரு கூட்டமும் நடத்தி உங்களோட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தை ஒரு வீண் பண்ணி இன்னி உங்களை ஏதோ ஒரு வகையில் சார்பாக கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க இது அவங்க இதுவும் அவங்களால பண்ண முடியும் அப்போ இப்படிப்பட்ட இந்த மீடியாவை தான் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அவங்க சொல்கிற செய்திகள்லாம் தான் உண்மை அப்படின்னு சொன்னிங்கன்னு நீங்கள் நம்பிட்டுருக்கீங்கன்னா உங்களை உங்களை ஆண்டவன் கூட காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஸோ கண் கொண்டு பார்த்து தெரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த செய்தி முற்றிலுமே அவுட்டு இந்த உலகம் சம்மந்தமாக தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு முற்றிலும் இருக்கக்கூடிய செய்தி அவுட்டு நாம் நம்பி ஒருத்தன் சொல்கிறத நம்ம நம்பலான்னு சொல்லக்கூடிய ஆகணும் இன்றைக்கி யாரும் உண்மை சொல்கிறது இல்லை யூடியூபர்கள் நிறைய பேர் இதை வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்களும் நிறையா இந்த மக்களினுடைய ஆர்வத்தை பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி நிறைய வீடியோஸ் போடுறாங்க அதில் அவங்களுக்கு காசு சம்பாதிக்கிறது ஒரு கோ குறிக்கோளாக போச்சே தவிர நேர்மையாக அவங்களுக்கும் தெரியாது அவங்களே மீடியாவை வச்சு தான் இது பண்ணுறாங்க அவங்க செகண்டரி டிபெண்ட்டு தான் ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ உங்களால் இது இதுக்கு இதுதான் காரணம் இப்படி தான் நடந்ததுன்னு உங்களால் நம்பவே முடியாது அவன் சொல்கிறான் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் உங்களுடைய நிலைப்பாடே தவிர உண்மையாலுமே இது ஏன் நடந்தது எதுனால் நடந்தது இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ நீங்கள் கேட்குறது பார்க்கறது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறது எல்லாமே ஒரு தேவையற்ற ஒரு விஷயத்தின் மேலே உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு ஒன்று இதெல்லாம் இந்த உலகம் சம்மந்தமாக இப்போ உலகம் சம்மந்தமாக போகுமா இப்போது இந்த இடத்துல ரெண்டு விஷயம் ஒன்று நம்ம ஒரு ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சியின் பேரில் நமக்கு கொடுத்துட்டு போன நூற்குறிப்புகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இது வந்து நம்மளுடைய நாட்டவராகட்டும் இல்லை மேலை இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் அதை படித்ததன் பேரில் நம்மளுடைய அறிவினுடைய முதிர்ச்சியில் நாம் ஒரு கண்ணோட்டத்திற்கு வர்றது அப்படின்ட்டுருக்கு இப்போ ஒரு இந்த ஆராய்ச்சியில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆவிகள் கூட பேசக்கூடியவங்க ஆண்மூலக ஆராய்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்கனால மட்டும்தான் அதுவும் அந்த பர்டிகுலர் எந்த ஒரு ஆன்மாக்கிட்ட கேட்கணுமோ அவங்ககிட்ட கேட்டால் மட்டும்தான் இதற்கு உண்டான விடை அப்படிங்கிறது கிடைக்கும் உயர்நிலை ஆன்மாக்கள்லாம் வந்து இது இதை பற்றி டீலே பண்ண மாட்டோம் உனக்கு தேவையில்லாத வேலை 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 என்னோமாதை மட்டும் பாருன்ட்டு அவங்க பட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த வகையிலையும் நமக்கு விடை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குண்டான உண்டான குரு அப்படிங்கிறது இல்லை அந்த இடத்துலையும் அவுட்டாக இப்போ நூல் வழியாவோ இல்லை இதற்குண்டான ஆராய்ச்சி மூலமாக யாராவது போய் கேட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னாலும் அதுவும் அவுட்டு சரி அப்படி ஆராய்ச்சி மூலமாக தான் கேட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆளை உங்களால் நம்ப முடியுமா அப்படின்னு கேட்குறதும் உங்களால் முடியாது ஸோ அந்த வகையிலையும் அவுட்டு இப்போ நம்மளுடைய ஒரு அனுமானத்துக்கு என்ன வரலாங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடியது ஜஸ்ட்டு ஒரு 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 இப்படி நடந்திருக்கலாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளால் வர முடியும் இது எது இத்தனை காலம் நாம் படித்து சேர்த்து வைத்து ஆராய்ச்சி செய்த ஓரளவுக்கு அனுபவம் கொண்ட ஒரு சில விஷயங்களின்பால் நம்மளுடைய அறிவனுடைய முதிர்ச்சியின்பால் நம்ம ஒரு சிலதை யோசித்து பார்க்கும்போது இப்படியெல்லாம் நடந்திருக்கலாம்னு சொல்லலாமே தவிர எதையும் ஊர்ஜிதப்படுத்த முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதர்சனமான விஷயம் இது தாங்க இன்றைக்கி நிறைய இந்த வாசியகம் போகிறீங்க குண்டலினி போகிறீங்க சித்துக்கள் வெளிப்படை வைக்கிறதுன்னு சொல்கிறீங்க மந்திர தந்திர என்னென்னமோ சொல்ல சொல்கிற மாதிரிங்க இதெல்லாம் எப்படி நம்ம உண்மையினு நம்பிக்கிட்டு இருக்கோம் அவங்க சொன்னாங்க எங்கள் அப்பா சொன்னார் அப்புறம் நானும் சொல்கிறேன் என் பையனும் சொல்லுவான் போய்கிட்டு போய்கிட்டுருக்கு சின்ன சின்ன அனுபவம் நமக்கு இருக்குமே தவிர பூதாகாரமாக அவங்க சொல்லக்கூடியது எதுக்குமே நமக்கு அனுபவம் அப்படிங்கிறது இருக்காது இப்போ இந்த வகையில் ஒரு எதுக்கு வருமே இது ஆன்மூலத்தில் அவங்க முடிவு பண்ணிட்டு வந்திருக்காங்களான்னு கேட்டால் எப்படி நமக்கு தெரியும் இல்லை இப்படி எல்லாம் ஒரு கொடூரம் நடக்குது அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே வந்து விதிக்கப்பட்டு அனுப்புனது தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமானா இருக்கலாம் ஒன்று இல்லாமலும் இருக்கலாம்ங்கிறதும் ஒரு ரெண்டு தான் ஸோ ரெண்டு பாசிபிலிட்டியுமே நம்ம தான் ஆகுது ஏன் இது அனுமானம்தான் ஏன்னா இது ரெண்டுமே இந்த நூற்களில் ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே முடிவு பண்ணிட்டு வர்றாங்க தான் அப்படின்னு சொன்னால் ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் டாக்டர் மைக்கிள் நியூட்டனுடைய அந்த ஆராய்ச்சியில் இருக்குது என்ன இருக்குது ஒரு ஆள் வந்து இங்கே பூமியில் வந்து ஆன்மகனாக பிறக்கிறாரு பிறக்கும் பொழுது அவர் வந்து இங்கே ஒரு பெண்ணுக்கு இப்படி எப்படின்னு இல்லாமல் அவ்வளோ கொடுமை பண்ணிடுறாரு ஒரு பொண்ணை அவர் இறந்து மேல உலகம் வரும்பொழுது அவர் மேல உலகத்துக்கே போகலை நடுவாலே நிறுத்திடுறாரு அவங்க குருவே கீழறங்கி வந்துடுறாரு நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னோன்னே அந்த ஆள் என்ன சொல்கிறாரு ஆமாம் நான் பெரிய பெருந்தவர் பண்ணிட்டேன் இதற்கு நான் பிராயச்சித்தமாக இப்பிறவியில் நம்ம ஒரு பெண்ணாக பிறந்து நான் இந்த பெண்ணுக்கு என்னென்னலாம் கொடுமை பண்ணணும் அதை காட்டிலும் இன்னும் அதிகமான ஒரு நான் அனுபவிச்சுட்டு நான் செய்த தவறுக்கு ஒரு பிராயச்சித்தமாகவும் நான் திருந்தி வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் ஏற்படுத்துகிறேன்னு அவர் ஆண் மூலகத்துக்கே போல் பூமியினுடைய அந்த மேலே இருக்கும் பாருங்கள் அந்த ஆஸ்ட்ரல் லெவல்னு சொல்லுவாங்களா அங்கிருந்து திருப்பி அப்படியே பூமிக்கு அனுப்பிச்சிருவாங்க இந்த நிகழ்வு வரும் பொழுது இந்த ஒரு ஒரு இப்படி ஒரு கொடூர் இந்த உலகத்தில் நடக்குதுன்னா இது போல் இருக்கக்கூடிய ஆண் மக்கள் கீழே வந்திருக்கலாம் நான் இப்போவும் சொல்கிறேன் வந்திருக்கலாம் ஏன்னா இது இந்த நூலில் இப்படி ஒரு செய்தி நடந்திருக்கு நடந்த நிகழ்வுக்கு உண்டான ஒரு ஆதாரம் இருக்குது அதன்போல் இதுவும் நடந்திருக்கலாம் இது ஒன்று அதே இன்னொரு நூட்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சிடென்ட்ஸ் அக்கர் விபத்துக்கள் அப்படிங்கிறதும் எதர்ச்சியான சம்பவம் அப்படிங்கிறது நடக்குங்கிறதுக்கும் அந்தந்த மாதிரி நூட்களில் லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேல்ட் ஆகட்டும் ஜோனி ஆஃப் சோல்ஸ் டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் எல்லாமே சொல்கிறாங்களே ஆக்சிடென்ட்ஸ் ஆல்வேஸ் அக்கர் பிகாஸ் இந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க நம்முடைய சுதந்திரத்தின் மேல் இயங்கக்கூடியது ஃப்ரீவில் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது நீங்கள் இன்னதான் முடிவு பண்ணிட்டு வந்தாலும் அந்த முடிவிலிருந்து இருந்து மாறுபடுவதற்குண்டான ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு நம்மளுடைய நமக்கு நடக்கக்கூடிய ஒரு செயலில் யார் யாரோ செய்ததற்குண்டான ஒரு எதிர்வினையாக அந்த ஒரு ஒரு நிகழ்வு அப்படிங்கிற நமக்கு நடக்கும் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கேஸ் தீரிங்க இந்த தசாவதாரத்தில் கமலஹாசன் கடைசியில் சொல்லுவார் தெரியுங்களா இந்த சுனாமி வரக்கு எங்கேயோ அடிச்சு ஒரு பட்டாம்பூச்சியினுடைய இறகுனுடைய அந்த அதிர்வலை காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் இட் இஸ் வெரி ட்ரூ நமக்கு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா நம்மால் மட்டும் நடக்கிறதில்ல இப்போ நம்ம ஒரு வாய் சோறு எடுத்து வைக்கிறோம் நம்மளால தான் அது நடந்ததா எங்களுக்கே ஒரு நாள் ஒரு விவசாயி ஒரு நெல் மூட்டையிலிருந்து எடுத்து நெல் போட்டதுலேருந்து அங்கேருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாமே இது இயற்கையிலேருந்து அரசாங்கத்திலேருந்து எல்லாத்தினுடைய ஒரு எதிர்வினை தான் இன்றைக்கி நம்ம ஒரு வாய் சோறு எடுத்து வைக்கிறது அப்போது நமக்கு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா நம்ம வந்து ஒரு தவறான இடத்துல ஒரு தவறான நேரத்தில் இருக்கிறதுக்குண்டான உண்டான சாத்திய நமக்கு முழுக்க முழுக்க உண்டு அப்படி போய் அசம்பாவிதத்தின்பால் நம்ம ஒரு மாட்டக்கூடியதற்குண்டான ஒரு வாய்ப்பும் உண்டு ஸோ நீங்கள் இந்த ரெண்டில் லைன் உங்களுக்கு அறிவு இருக்குது நீங்கள் படிச்சிருக்கீங்க இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் அது ஊர்ஜிதப்படுத்த முடியுமா அனுமானம்தான் செய்ய முடியும் இதெல்லாம் நடந்திருக்கலாம் தெரியல ஆண்டவனுக்கே வெளிச்சம் இவ்வளோ தான் நம்மளால் சொல்ல முடியும் இதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இப்போ அடுத்த ஒரு கேள்விக்கு இப்போ நம்ம மூன்று வகையாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயத்தின்னு சொன்னதில் மூணுமே அவுட்டு ஊர்ஜிதப்படுத்தி உண்டான வழியே இந்த இடத்துல எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ஒரு நெஞ்ச பதப்பதக்கே வைக்கிறதுனாலையோ இல்லை நீங்கள் உண்டான எனக்கு விடையே தெரியல குழப்பமாக இருக்கு எங்கே போனால் விடை கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் எங்கே போனால் உங்களுக்கு விடை கிடைக்கும் விடை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இதெல்லாம் இந்த உலகத்தில் சராசரியாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் இது இன்றைக்கி நேற்றுக்கு நடக்கிறது இல்லைங்க இன்றைக்கி மீடியா வந்துடுச்சு விஷயங்கள் வெளியே ஈஸியாக பரவியுதுங்கிறனால இது உங்களுக்கு தெரியுது காலங்காலமாக இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கவே நடந்திருக்குது அப்படிங்கிறீங்களா ஒரு பெண்ணுக்கு ஆண் கொடுமை செய்கிறதோ இல்லை ஒரு ஆணுக்கு பெண் கொடு கொடுமை செய்கிறதோ இல்லை பெரியவர்கள் சிறுவர்களுக்கு கொடுமை செய்கிறதோ இதெல்லாம் இல்லை மனிதன் மிருகங்களுக்கும் மிருக மனிதனுக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கே நடந்திருக்காது அப்படிங்கிறீங்களா இந்த உலகத்தில் இப்போ தான் எதோ நடந்திருக்குங்கிறீங்க இப்போ தான் செய்தி வெளியே வருது இதற்கு முன்னதாகவும் இதெல்லாம் நடந்துருந்துருக்கும் அவ்வளோதான் ஸோ ஒன்று தெரிஞ்சதை வச்சு அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி என்னமோ நான் அந்த உலகமே நான் அழிஞ்சிட வரப்போல நீங்கள் யோசிக்கிறது அப்படிங்கிறதும் அதற்கு என்னென்னமோ பண்ணி விடை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறதும் முட்டாள்தனமான ஒரு விஷயம் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் கேள்வி கேட்குறது சரிதான் இது உங்களுடைய ஆத்ம விசாரணைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதை கேள்வி கேட்கும்பொழுது உங்களுக்கு விடை தெரியல இந்த உலகத்துல இதெல்லாம் நடக்கிறது சராசரி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மனப்பக்கம் வரும் நீங்கள் எப்படி பாதுகாப்பாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவதற்குண்டான ஒரு மனநிலை வரும் இதுபோல் ஒரு ஒரு அசம்பாவிதத்தினாலேயோ இல்லை தன்னுடைய முன்வினை கருமத்தினாலேயோ இந்த மாதிரி பாதிப்புகளினால இருக்கக்கூடிய இறைவன் இறைவன்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம் சாமி அவங்கள நல்லபடியாக அவங்கள வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் வேண்டிக்கலாம் இவ்வளவு தான் நம்மளால் செய்ய முடிஞ்சது ஏன் தெய்வம் காப்பாற்றலை ஏன் குருமார்கள் காப்பாற்றலை நல்லா புரிஞ்சுக்கணும் சோதரம் படித்ததுனால சொல்கிறேன் சோதரத்தில் பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது அதில் நிமித்தம் சகுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை இருக்கிறது நம்மளுடைய பெரியவங்க சொல்லுவாங்க இந்த ஒரு ஒரு ஏதோ ஒன்று நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃபோன் அடித்து அது நடக்கும் அப்படிம்பாங்க ஒத்த தும்மல் போட்டால் நடக்காதும்பாங்க ரெட்டட்டு தும்மல் போட்டால் நடக்கும் அப்படிம்பாங்க அப்புறம் ஏதோ ஒன்று வெளியே ஒருத்தவங்க இருப்பாங்க அது 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 நமக்கு சாதகமான ஒரு இது நடக்கும் சொ சொல் சொல்லியிருப்பாங்க அசம்பாவிதமாக சொல் சொல்லியிருப்பாங்க அதுக்கேற்ற போல் சொல்லுவாங்க நம்ம பேசும்போது என்ன பறவை கத்துது பள்ளி எங்கே கத்துது இது எல்லாமே நிமித்தங்களாக சகுனங்களாக சொல்லக்கூடியது இது நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே ஒன்றியந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தெய்வம்னு நீங்கள் சொன்னாலும் சரி குருமார்கள்னு சொன்னாலும் சரி உயர்நிலை ஆன்மாக்கள்னு சொன்னாலும் சரி இயற்கையினுடைய கட்டமைப்பே இப்படித்தான்னு நீங்கள் சொன்னாலும் சரி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்னதாக அது நமக்கு சரியாக நடக்குமா ஆபத்தாக நடக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு அது சுட்டி காட்டி காட்டியே தீரும் அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை அதை புரிந்து கொள்வதற்குண்டான பொறுமையும் அறிவும் உங்களுக்கு இருக்கணும் அதை யார் வளர்த்துக்குவா நீங்கள் தான் வளர்த்திக்கணும் சொல்லித்தரது குருமார்களுடைய வேலை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பாடத்திட்டம் அப்படி இல்லை திருப்பியும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனில் நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம் நம்மளுடைய பெரியவங்க சொல்லிக் கொடுத்தது எல்லாமே முழுமையான முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி அரசாங்கமும் அதற்கு ஜால்ரா தட்டக்கூடிய நிறைய மீடியாவும் யூடியூபர்களும் இன்றைக்கி இருக்காங்க இது பொய்ன்னு சொன்னால் இது உண்மைன்னு அனுபவப்பட்டு ஒருத்தன் சொல்கிற மாதிரி இருக்கும் அவன் சொல்கிறது எல்லாமே இருக்கு அவனுடைய அனுபவமே அது பொய்யாக போயிடும் அது அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது ஒருத்தன் அனுபவப்பட்டு சொல்கிறதே பொய்யும் சொல்கிறது அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் அனுபவப்பட்டவனுடைய அனுபவமே பொய்ன்னு சொல்லக்கூடியதை தான் இன்றைக்கி இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ஏன் தெய்வம் காப்பாற்றலை அப்படின்னு சொன்னால் தெய்வம் இப்படி தான் காப்பாற்றும் இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி இந்த புராணங்களில் காட்டுற மாதிரி அப்படி கட்டைசி நேரத்தில் அந்த ஹீரோ அப்படி ஜம்பிங்கில் வருவார் தெரியுமா எல்லாம் நடக்காது அப்படி ஒரு நிகழ்வு உண்மையில் நடக்கவே நடக்காது அதற்குன்னு ஒரு சாத்திய கூறும் அந்த இடம் அந்த மாதிரி இருந்தால் அப்படி ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்தால் நடக்கலாம் இல்லைன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க சரியா அப்போது இதை மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றும் நமக்கு உண்மை எது அப்படின்னே தெரியாத ஒன்று மேலே நீங்கள் மண்டையை போட்டு உருட்டி அதை பண்ணி இதை பண்ணி உங்களுடைய எல்லா நம்பிக்கைகளையும் எனக்கு அடித்து உடச்சி இதெல்லாம் சந்தேகம்னு சொல்கிறது எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய ஒரு தடையாக நின்று உங்களை கீழே தெளியிரும் ஏன்னா உங்களுக்கு விடையே தெரியாத ஒன்று மேலே நீங்கள் கேள்வி கேட்டு அதற்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு விடை கிடைக்கல அப்படிங்கிறதுனால உங்களுடைய முழு நம்பிக்கையும் நீங்கள் பொய்யன்னு சொல்ல இப்போ இது 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 புத்திசாலித்தனமாக முட்டாளித்தனமாக நீங்களே யோசிங்க ஒரு செய்தி நடக்குதா அந்த செய்தியை நம்ம கேட்குறோம் அது உங்களுக்கு மனசு பாதிக்குதா அந்த பாதிப்பிலிருந்து வெளியே விலகி வருவதற்கு எப்படி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிங்க நமக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க இவ்வளவு தான் உங்களால் பண்ண முடியும் ஏன்னா இந்த உலகம் ரொம்ப பெருசு இந்த உலகத்தில் வாய் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணற்ற கொடுமைகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஒன்றே ஒன்று உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுறதும் காதுக்கு கேட்குறதும் பெருசாக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுனால் நீங்கள் என்ன ஆவீங்க உங்களால் அதெல்லாம் ஏதாவது பண்ண முடியுமா இல்லை இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உங்களால் ஆராய்ச்சி பண்ண முடியுமா அப்போ இது முழுமையாகவே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தேவையில்லாத ஒன்றில் நேரத்தையும் காலத்தையும் செலவு பண்ணி உங்களுடைய அவசியமான ஒரு விஷயத்திற்கு செயல்படாமல் இல்லை முன் போகாமல் உங்களுடைய காலத்தை வீண் பண்ணுறீங்கன்னா இது யாருக்கு வரையும் உங்களுக்கு தான் வரையும் போக வர போக வரேன்னு இருக்கக்கூடிய காலம் அதிகரித்து கொண்டே போகுமே அன்றி குறுகிறதுக்கு ஒரு காலத்தில் வாய்ப்பே இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நான் இவ்வளோ தூரம் சொல்லி உங்களால் ஒத்துக்க முடியலன்னா பரவாயில்ல முயற்சி செய்யுங்க இதுக்கு தான் ஆத்ம விசாரணைன்னு சொல்கிறது இதுக்கு தான் வந்து தியானம் பண்ணுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு அப்போ தான் புரிதல் அதிகமாகும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய மனோநிலை நான் சொல்கிறது சரியாக தப்பாங்கிறதே ஒரு புரிதல் அப்படிங்கிறது எப்போ வரும் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது தான் இதனுடைய புரிதலே உங்களுக்கு வரும் அப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்கோங்கிறது தப்பு நம்ம அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி நாமும் வந்து வரணும் வரும்பொழுது தான் புரியும் சரிங்களா ஸோ அதனால் பொறுமையாக இருங்க தெரிஞ்ச ஒரு நிகழ்வு மட்டும் வச்சுட்டு அதற்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை இன்னொருத்தர் சொல்கிறத கேட்டுட்டு அதுதான் உண்மைன்னு நம்புறதுக்கு இது எல்லாமே தேவையற்றது இது எல்லாமே அர்த்தமற்றிருந்துங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு மன அமைதியோடு இருந்து உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்குண்டான வழியை மட்டும் பாருங்கள் அந்த ஒரே ஒரு காரண காரியத்திற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க இருந்து போகிறதுக்குள்ளே நம்ம முடிக்க வேண்டிய காரியம் நிறையா இருக்குது கூடவே நாமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு காரணமாகவும் காலமாகவும் இது இருக்குது ஸோ ரெண்டையும் சரிவர செய்யுங்க இதுக்கு மட்டும்தான் நீங்கள் இங்கே வந்தீங்க அதற்கு உதவுவதற்கு ஏகப்பட்ட காரணிகள் அப்படிங்கிறது இருக்குது அதை மட்டும் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க யா ஸோ இதே இன்னைக்கு உண்டான பதிவு பிடிக்கிறதுக்கு இது ஒன்றும் இல்லை ஸோ இது இது இதுதான் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் யா நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ் செயலில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் அவங்க நினைத்துல நன்றி شم